முக்கிய செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் யார் என்பதில் சஸ்பென்ஸ் நீடிப்பு. சிவகுமாரின் அறிவிப்பால் சித்தராமையா விரக்தி. சென்னையில் மின்சார ரயிலின் பெட்டிகள் கழன்று ஓடியதால் பரபரப்பு. கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் சேவை முடங்கியதால் பயணிகள் தவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சாராய வேட்டை தீவிரம். 2 நாட்களில் 1558 குற்றவாளிகள் கைது. சென்னை, மதுரை, ஈரோடு உள்ளிட்ட 17 நகரங்களில் சதமடித்தது வெயில். மேலும் 4 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவி போட்டியில் உள்ள அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் தமது டெல்லி பயணத்தை திடீரென ஒத்திவைத்திருப்பதை அடுத்து திரு சித்தராமையா விரக்தியின் உச்சத்திற்கு சென்றுள்ளதால் முதலமைச்சர் யார் என்பதில் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சர் பதவிக்கு கட்சியின் மாநில தலைவர் திரு டி கே சிவகுமாரும் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு சித்தராமையாவும் போட்டி போடுவதால் யாரை தேர்வு செய்வது என்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெங்களூருவில் நேற்று முன்தினம் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் முன்னிலையில் நள்ளிரவு 2 மணி வரை நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சராக யார் வரவேண்டும் என்பது தொடர்பாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவரின் விருப்பமும் எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டது. அத்துடன் இது குறித்த இறுதி முடிவை கட்சி மேலிடம் எடுக்க ஒப்புதல் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் தேர்வு தொடர்பாக திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி ஆகியோருடன் ஆலோசனை நடத்திய திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு சிவகுமார், திரு சித்தராமையா ஆகியோரை டெல்லி வருமாறு உத்தரவிட்டார். இதையடுத்து திரு சித்தராமையா டெல்லி சென்றுள்ள நிலையில் திரு சிவகுமார் தனது பயணத்தை கடைசி நேரத்தில் ஒத்திவைத்தார். உடல் உபாதை காரணமாக பயணத்தை ரத்து செய்ததாக அவர் கூறினாலும் தன் தலைமையில்தான் கர்நாடகாவில் 135 இடங்களை கைப்பற்றியதாக அவர் குறிப்பிட்டிருப்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரு சிவகுமாருக்கு பதிலாக அவரது சகோதரர் திரு சுரேஷ் திரு கார்கேவை நேற்று சந்தித்தார். மேலிட உத்தரவுக்கு கட்டுப்படுவதாக திரு சிவகுமார் கூறினாலும் முதலமைச்சர் பதவியை இந்த முறை விட்டுவிடக் கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் டெல்லியில் திரு சித்தராமையாவை சந்தித்த செய்தியாளர்கள் முதலமைச்சர் தேர்வு குறித்து கேட்டதற்கு தமக்கு எதுவும் தெரியாது என அவர் விரக்தியாக பதிலளித்துள்ளார். 24 மணி நேரத்தில் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என காங்கிரஸ் கூறி வந்த நிலையில் யார் என்பதை தீர்மானிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியையும் ஆதரிக்கப் போவதில்லை, தனித்தே போட்டி என்று கூறி வந்த மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு பிறகு தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கிடையாது என்றும் பாஜகவையும் அந்த கட்சியையும் சம தூரத்தில் வைத்திருப்பதாக செல்வி மம்தா கூறி வந்தார். காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்க பல்வேறு நிபந்தனைகளையும் அவர் விதித்தார். மாநிலங்களில் வலிமையாக உள்ள கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று செல்வி மம்தா கூறி வந்தார். இந்நிலையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றிக்கு பிறகு தனது நிபந்தனைகளை தளர்த்தி கொண்டுள்ள அவர் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவளிக்க தயார் என்று கூறியுள்ளார். தங்களுக்கும் இதேபோன்று காங்கிரஸ் ஆதரவு தர வேண்டும் என்று செல்வி மம்தா தெரிவித்துள்ளார். இதனை கர்நாடக காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் வரவேற்றுள்ள நிலையில் இந்த சந்தர்ப்பவாதத்தை ஏற்க முடியாது என மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நிராகரித்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் புறநகர் ரயிலில் திடீரென 4 பெட்டிகள் கழன்று ஓடியதால் பயணிகள் பீதி அடைந்தனர். சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி இன்று காலை பயணிகளுடன் சென்ற மின்சார ரயில் காலை 5:30 அளவில் சைதாப்பேட்டை ரயில் நிலையம் அருகே வந்தபோது பலத்த சத்தத்துடன் அந்த ரயிலின் 4 பெட்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கழன்று ஓடின. இதனால் அதிர்ச்சி அடைந்த ரயில் பயணிகள் செய்வதறியாது திகைத்தனர். இதனை அடுத்து அந்த வழித்தடத்தில் செல்லும் அனைத்து ரயில்களும் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் சேவை முடங்கியதால் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் கடும் சிரமம் அடைந்தனர். மிதமான வேகத்தில் ரயில் சென்று கொண்டிருந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக பயணிகள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கழன்ற பெட்டிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு 1.5 மணி நேரத்திற்கு பின்னர் போக்குவரத்து சீரானது. சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு சென்ற புறநகர் மின்சார ரயிலில் ஒரே நேரத்தில் 4 பெட்டிகள் திடீரென கழன்று ஓடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இருவேறு சம்பவங்களில் விஷச்சாராயம் அருந்தி 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற சாராய வேட்டையில் இதுவரை 1842 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1558 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை டிஜிபி திரு சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே எக்கியார்குப்பம் கிராமத்தில் புதுச்சேரியிலிருந்து தருவிக்கப்பட்ட விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ள நிலையில், செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே பெருங்காரணை கிராமத்தில் 5 பலியாகினர். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட 10 மேற்பட்ட போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விஷச்சாராயம் பெற்ற 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு 10 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் என்ற தீமையை யாரும் நெருங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ள அவர், இந்த விவகாரத்தில் அரசு இரும்பு கரம் கொண்டு செயலாற்றும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தமிழகம் முழுவதும் நடைபெற்ற சாராய வேட்டையில் இதுவரை 1842 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1558 குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த வேட்டையில் 19028 லிட்டர் சாராயம் கைப்பற்றப்பட்டு 4943 லிட்டர் சாராய ஊரல்கள் அடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரையில் 55474 சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4534 பெண்கள் உட்பட 55713 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 255078 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதேபோல் கள்ளச்சாராயம் கடத்த பயன்படுத்தப்பட்ட 69 4 வாகனங்கள் உட்பட 1077 மோட்டார் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய வழக்குகளில் ஈடுபட்ட 79 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 17 நகரங்களில் வெயில் சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 108 ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். மோகா புயலால் காற்று வீசும் திசையில் மாற்றம் ஏற்பட்டு மேற்கிலிருந்து சூடான தரைக்காற்று கடல் நோக்கி ஈர்க்கப்பட்டதாலும், கடலிலிருந்து வீசும் கிழக்கு திசை காற்று அடியோடு நின்றதாலும் கடலோர நகரங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்துள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் நேற்று முன்தினம் அதிகபட்சமாக வேலூரில் 107 ஃபாரன்ஹீட் மற்றும் சென்னையில் 105 ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. மேலும் கிழக்கு திசை காற்று நிலப்பகுதியை நோக்கி வீசத் தொடங்க 4 வரை ஆகும் என்பதால் தமிழகத்தில் அடுத்த 2 3 ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இதனால் வேலூர், திருவண்ணாமலை பகுதிகளில் 110 ஃபாரன்ஹீட் வரை வெயில் வறுத்தெடுக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டது. இதையடுத்து வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள அவர், உடலின் நீர்ச்சத்து குறையாமல் பராமரிக்க தேவையான அளவு தண்ணீர் குடிக்குமாறும், வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது கையுடன் குடிநீரை எடுத்துச் செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். இளநீர், மோர் மற்றும் பழச்சாறு குடித்து உடல் சூட்டை பராமரித்துக் கொள்ளுமாறும், வெளியே செல்லும் போது குடையை எடுத்துச் செல்லுமாறும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியோர் பகல் 12 முதல் 3 வரை வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வெயில் நகரமான வேலூரில் நேற்று தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக 108 ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டி எடுத்ததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். நண்பகலில் நகரில் மக்கள் நடமாட்டம் சற்று குறைவாகவே காணப்பட்டது. கடுமையான வெப்பத்தை சமாளிக்க பழச்சாறு, நுங்கு, இளநீர் மற்றும் சர்பத் ஆகியவற்றை பருகி மக்கள் வெயிலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். வெயில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப அதிகமா இருக்குது. வெயில சமாளிக்கிறதுக்கு அங்கங்க பழம், ஜூஸ், மோரு அப்படிதான் குளிச்சு காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு. வெளியவே தலை காட்ட முடியல. வந்தா கொடையோட வரணும், இல்லைன்னா வராம வீட்டுக்குள்ளே இருக்கணும். சென்னை மற்றும் திருத்தணியில் 105 ஃபாரன்ஹீட் அளவுக்கும், கரூர், பரமத்தி மற்றும் பரங்கிப்பேட்டையில் 104 அளவுக்கும் வெப்பம் சுட்டெரித்தது. ஈரோடு, திருச்சி, மதுரை ஆகிய நகரங்களில் 103 அனல் காற்று வீசி வெயில் வாட்டி எடுத்ததால் மக்கள் தவித்து போயினர். வெட்கமே இல்லாமல் திரு டிடிவி தினகரனுடன் கைகோர்த்திருக்கும் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு இனி வாழ்நாள் முழுவதும் தர்ம யுத்தம் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி விமர்சித்துள்ளார். தஞ்சை அருகே உரத்த நாட்டில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கியது திரு பன்னீர்செல்வம்தான் என சாடினார். துரோகியும் ஒன்றாக சேர்ந்துள்ளதாக கண்டனம் தெரிவித்த எடப்பாடி திரு பழனிசாமி, ஜெயலலிதாவால் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட திரு தினகரனுடன் ஓபிஎஸ் இணைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார்.
இந்த விஞ்ஞான யுகத்தில் திரு பன்னீர்செல்வத்தின் நாடகம் ஈடுபடாது என்ற அவர், அதிமுகவை எந்த காலத்திலும் யாராலும் கைப்பற்ற முடியாது என்று கூறினார். பல ஆண்டுகளாக கட்சியில் வலம் வந்த திரு வைத்திலிங்கம் எந்தவித பலனளிக்கும் வளர்ச்சிப் பணிகளை தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கோ மக்களுக்கோ செய்து கொடுக்கவில்லை என்றும் சாடிய எடப்பாடி திரு பழனிசாமி, அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் திரு பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார். விஞ்ஞான உலகத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களே, திரு வைத்திலிங்கம் அவர்களே, உங்களுடைய நாடகம் பலிக்காது, உங்களுடைய வஞ்சகம் வெல்லாது. செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி ஓபிஎஸ் டிடி தினகரனும் எங்களோடு இருக்கும்போது ரகசியமாக சந்திக்கிறாங்க. இவர் எப்படிங்க விசுவாசமாக இருப்பார்? எங்கேயும் விசுவாசமாக இருந்த சரித்திரமே கிடையாது. அதிமுகவினரால் வெறுக்கப்பட்ட அவர்கள் இருவரை பற்றி பேசுவதில் தமக்கு எந்த பயனும் ஏற்படாது என்று கூறிய எடப்பாடி திரு பழனிசாமி, கடந்த காலங்களில் திரு டிடிவி தினகரன் தான் தன்னுடன் பிரச்சனை செய்து முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியதாக தெரிவித்த திரு பன்னீர்செல்வம் தற்போது வெட்கமே இல்லாமல் திரு தினகரனுடன் கைகோர்த்திருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். திரு பன்னீர்செல்வம் இனி வாழ்நாள் முழுவதும் தர்ம யுத்தத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்றும் அவர் விமர்சித்தார். அவதூறு வீடியோக்கள் வெளியிட்டதாக யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிராக தமிழக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 4 அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த மனுக்களில் பல்வேறு யூடியூப் தளங்களுக்கு சவுக்கு சங்கர் அளித்த பேட்டியில், மகாராஷ்டிராவில் சிவசேனா கூட்டணி அரசை ஏக்நாத் ஷிண்டே கவிழ்த்ததைப் போல தமிழகத்தில் தாம் திமுக அரசை கவிழ்க்கப் போவதாக தமக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் பார்களை தாம் நடத்தி வருவதாகவும் இதனால் தன் மீது திமுகவினர் விரக்தியில் இருப்பதாக சவுக்கு சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார் என மனுவில் குறிப்பிட்டுள்ள திரு செந்தில் பாலாஜி, ட்விட்டர் பக்கத்திலும் தமக்கு எதிராக பல்வேறு அவதூறு கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் சொல்லக்கூடாது என உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள போதிலும், அரசியல் விரோதிகளின் தூண்டுதலின் பெயரில் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தமது புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் சவுக்கு சங்கரை அவதூறு சட்டப்பிரிவின் கீழ் தண்டிக்க வேண்டுமென திரு செந்தில் பாலாஜி முறையிட்டுள்ளார். மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் மற்றும் வழக்கறிஞர் திரு ரிச்சர்ட்சன் வில்சன் ஆகியோருடன் சைதாப்பேட்டை 13வது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு நேற்று வந்த அமைச்சர் அவதூறு வழக்குகளை தாக்கல் செய்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் லாட்டரி அதிபர் திரு மார்டினுக்கு தொடர்புடைய மேலும் 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தாலும் கேரளா, மேற்கு வங்கம், சிக்கிம் போன்ற மாநிலங்களிலும் சில விதிகளுக்கு உட்பட்டு விற்பனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் கோவையைச் சேர்ந்த திரு மார்டின் அந்த மாநில அரசுகளின் சார்பில் லாட்டரிகளை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 2019 திரு மார்டினுக்கு தொடர்புடைய 70 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனிடையே சிக்கிம் மாநில லாட்டரி மூலம் சட்டவிரோதமாக அவர் 910 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாகவும் அதனை 40 மேற்பட்ட நிறுவனங்களுக்கு மாற்றி முதலீடு செய்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை திரு மார்டின் மீது வழக்கு பதிவு செய்தது. அதன் பேரில் அவருக்கு தொடர்புடைய 451 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையம் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டன. கடந்த 11-12 ஆகிய தேதிகளில் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் திரு மார்டின் அவரது மகன் மருமகனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து 457 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டதோடு வங்கி இருப்புத் தொகை, முதலீட்டுத் தொகை தொடர்பான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இதுவரை மார்டினுக்கு சொந்தமான 908 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை நகராட்சி பகுதி குப்பைகளை தங்கள் கிராமத்தில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புனல்காடு கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை நகராட்சிக்குட்பட்ட வேங்கிக்கால், ஆடையூர், அடி அண்ணாமலை, தேவனந்தால் உள்ளிட்ட பகுதிகளில் சேரும் குப்பைகளை கொட்ட புனல்காடு கிராமத்தில் நிலம் தேர்வு செய்யப்பட்டு குப்பை கிடங்கு அமைக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அந்த இடத்தைச் சுற்றி 300 ஏக்கர் விவசாய நிலத்தில் நெல், நிலக்கடலை, மல்லி, முல்லை, சாமந்தி உள்ளிட்டவை விளைவிக்கப்படுகிறது. குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டால் தங்களின் வாழ்வாதாரமாக திகழும் இந்த விளைநிலம் மாசுபடும் என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புனல்காடு பகுதியில் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம மக்கள் 3 அங்கேயே கஞ்சி சமைத்து சாப்பிட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். புனல்காடு பகுதியிலே
முதியோர், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோரும் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு அங்கேயே உறங்கி வருகின்றனர். குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் அதுவரை போராட்டம் தொடரும் எனவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். சென்னை மெரினா கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு படையின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மெரினாவுக்கு வரும் பொதுமக்கள் கடலில் குளிக்கும்போது அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்கள் அவ்வப்போது ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு படை சார்பில் மெரினா உயிர்காக்கும் பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவினர் நேற்று நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சியில் கடலில் குளிக்கவோ விளையாடவோ சென்று ஆபத்தில் சிக்குபவர்களை பயிற்சி பெற்ற கடலோர பாதுகாப்பு படை வீரர்கள் மீட்கும் நிகழ்வு தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது. கடற்கரைக்கு அழைத்து வந்த பிறகு அவர்களுக்கு முதலில் கடல் அலைகளில் சிக்கியவர்களை ஜெட்ஸ்கி என்னும் வாகனத்தின் மூலம் மீட்கும் ஒத்திகையும் நடத்தப்பட்டது. அத்துடன் கடல் ஆழத்தில் சிக்கியவர்களுக்கு தனித்துவமாக வடிவமைக்கப்பட்ட ஆளில்லா ட்ரோன் மூலம் உயிர் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி மீட்பது குறித்தும் பார்வையாளர்களுக்கு விளக்கப்பட்டது. இதுபோன்ற மீட்பு நடவடிக்கைகளின் மூலம் மெரினா கடற்கரையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 83 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக கடலோர பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். மெரினா மட்டும் அல்ல, எந்த கடல் பகுதிக்கு சென்றாலும் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுமக்களை அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மணப்பாறையில் பிரசித்தி பெற்ற வேப்பிலை மாரியம்மன் கோயில் வேடப்பரி நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். முறுக்கு நகரமான மணப்பாறையில் உள்ள வேப்பிலை மாரியம்மன் கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 30 தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா செல்லும் வேடப்பரி நிகழ்ச்சி நேற்று விமரிசையாக நடைபெற்றது. காரமேட்டுப்பட்டி, மணப்பாறைப்பட்டி, எடத்தரு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் முனியப்பன் கோயிலிலிருந்து பல்வேறு வண்ண கொடிகளுடன் படுகளம் ஓடிவந்து மாரியம்மன் கோவிலை அடைந்தவுடன் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் மின்னொளியில் ஜொலித்த குதிரை வாகனத்தில் வைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகளுக்கு பின் வேடப்பரி நிகழ்ச்சி தொடங்கியது. இளைஞர்கள் குதிரை வாகனத்தை தோளில் சுமந்து கோயிலிலிருந்து புறப்பட்டு ராஜவீதி வழியாக அம்மன் திருவீதி உலா சென்று இறுதியாக மீண்டும் கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து மணப்பாறை நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெண்கள் தலையில் முளைப்பாரி சுமந்து வந்தனர். தப்பாட்டம் முழங்க இளைஞர்கள் நடனமாட மணப்பாறை நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வேடப்பரி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நாளை நடைபெறும் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவி போட்டியில் உள்ள டி கே சிவகுமார் தமது டெல்லி பயணத்தை திடீரென ஒத்திவைத்துள்ளதால் முதலமைச்சர் யார் என்பதில் தொடர்ந்து சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. சென்னை சைதாப்பேட்டையில் புறநகர் ரயிலில் திடீரென 4 பெட்டிகள் கழன்று ஓடியதால் பயணிகள் பீதியடைந்தனர். தமிழ்நாட்டில் 17 நகரங்களில் வெயில் சதமடித்த நிலையில் மேலும் 4 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.